ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாலக்கீரை கூட்டு. இதுக்கு தேவையான பொருட்கள் பாலக்கீரை ஒரு கட்டை, காம்பை நீக்கிட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. 150 கிராம் பாசிப்பருப்பு, அரை மூடி தேங்காய், 2 பெரிய வெங்காயம், 2-3 தக்காளி, 1 ஸ்பூன் கடுகு, 3 சிகப்பு மிளகாய், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் சோம்பு. முதல்ல பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்து 150-200 ml தண்ணி சேர்த்து குக்கரில் 2 விசில் விட்டு குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கழுவி வச்சுருக்கிற பாலக்கீரையை சேர்த்து நல்லா சுருளை வணக்கிக்கோங்க. அதே பேனில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வெங்காயத்தை 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ மிக்சி ஜாரில் தேங்காய், வதக்கின பாலக்கீரை, வெங்காயம், தக்காளியை சேர்த்துட்டு அதில் 1 ஸ்பூன் சோம்பு, உப்பு சேர்த்து மைய நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டு சிகப்பு மிளகாயை கிள்ளி போட்டு அதோட விழுதாக அரைச்சி வச்சுருக்கிற கீரை விழுதை சேர்த்து வதக்கிக்கோங்க. இதோட வேக வச்சு வச்சுருக்கிற பாசிப்பருப்பை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டு 2 நிமிஷம் நல்லா கொதி விட்டு இறக்கிக்கோங்க. இந்த பாலக்கீரை கூட்டுக்கு சைட் டிஷ்ஷாக அப்பளம், வடகம், காரமாக இருக்கிற உருளைக்கிழங்கு பொரியல், அவரைக்காய் பொரியல் சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.